வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 1956 நவம்பர் முதல் தேதி இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டபோது பல மாநிலங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனை எழுந்தது. இந்த ஊர் யாருக்கு சொந்தம், எங்களுக்கா உங்களுக்கா என்கிற குமுறல் கொந்தளிப்பு உருவாயிற்று. குறிப்பாக பம்பாய் குஜராத்தியருக்கு சொந்தமா மராத்தியருக்கு சொந்தமா என்கிற பெரும் பிரச்சனை எழும்பிற்று. மராத்தியர்களுக்கு பம்பாயை கொடுக்கவில்லை என்றால் நான் அதை ஏற்க முடியாது என்று சொல்லி நிதியமைச்சராக இருந்த சி.டி. தேஷ்முக் பதவி விலகினார். 1956 மே மாதம் நேரு பம்பாய்க்கு வந்தபோது விமான நிலையத்திலிருந்து நெடுகிலும் அவருக்கு கருப்பு கொடிகள் காட்டப்பட்டன. 100,000 மராத்திய குழந்தைகள் கையெழுத்திட்டு, "சாச்சா நேரு பம்பாய் தியா, நேரு மாமாவே எங்களுக்கு பம்பாயை தாருங்கள்" என்று மனு கொடுக்கப்பட்டது. இறுதியாக பம்பாய் குஜராத் மகாராஷ்டிரம் இரு மாநிலங்களுக்கும் பொதுவான தலைநகரம் ஆக்கப்பட்டது. குஜராத்தை சார்ந்த மொராஜி தேசாய் முதலமைச்சராக இருந்தார். அவர் மாற்றப்பட்டு ஒய்.பி. சவான் முதலமைச்சரானார். நன்றி, வணக்கம்.